ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இந்த வீடியோவில் ஒருவரை நீண்ட நாட்கள் கழித்து சந்திக்க நேர்ந்தால் அவருடைய முகம் ஞாபகத்துக்கு வருகிறது, ஆனால் அவருடைய பெயர் மறந்துவிடுகிறது. இதற்கு காரணம் நமது மூளையின் ஓரவஞ்சனையா என்று என்பதை பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்ப்போம். ஒருவரை நீண்ட நாட்கள் கழித்து சந்திக்க நேர்ந்தால் அவருடைய முகம் ஞாபகத்துக்கு வந்துவிடுகிறது, ஆனால் அவருடைய பெயர் மறந்துவிடுகிறது. இது மூளையின் ஓரவஞ்சனையா? ஆம், ஓரவஞ்சனை என்று சொல்லிவிட்டாலும் மூளையின் இடது வலது பகுதிகளில் குழப்பம்தான் இதற்கு காரணம். நம் சிந்தனை இரண்டு விதமாக பிரிந்திருக்கிறது. வார்த்தைகள் சார்ந்த, பிம்பங்கள் சார்ந்த என்று இரண்டு வகைப்படுத்தலாம். பெரும்பாலானவர்களுக்கு வார்த்தைகள் மூளையின் இடது பாதையிலும் காட்சிகள் வலது பாதையிலும் பதிந்திருக்கின்றன. ஒருவருக்கு முகம் ஞாபகம் இருந்தால் பெயர் ஞாபகம் இல்லாமல் இருப்பது அவரது மூளையின் இடது பகுதியில் கோளாறு காரணமாக இருக்கலாம். ராஜஸ்திரி என்பவர் மூளையின் இடம் வலம் வேறுபாடுகளையும் செயல்பாடுகளையும் ஆராய்ந்து நோபல் பரிசு பெற்றார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுது புரிகிறதா யார் இந்த ராஜஸ்திரி என்பவர் என்று? ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் வாட்ச் மை சேனல்.